ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர் ரைஸா வில்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க யாருன்னு நான் சொல்லவே தேவையில்ல பிக் பாஸில் அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போது எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிட்ருக்காங்க அவங்களோட ஃபேஸ் இஷ்யூ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா அவங்க ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது என்ன பிக்சர் அப்படின்னா அவங்க முகத்தில் கண் கீழே பயங்கரமாக ரெட் கலரில் ஏதோ வீங்கி வீங்கியிருக்க மாதிரி இருக்கும் அந்த பிக்சரை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் ஃபேமஸான டாக்டர் பைரவி செந்தியில் பார்க்க போயிருந்தேன் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ட்காக அங்கே போனால் அவங்க எனக்கு தேவையில்லாமல் நிறைய ப்ரொசீஜர் சொல்லி என்னோட ஃபேஸை இது மாதிரி மாற்றிட்டாங்க நான் மறுபடியும் அவங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணால் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணவே முடியல அவங்க ஆஃபீஸில் உள்ளவங்கள்ட்ட கேட்டாலும் டாக்டர் இல்லை தான் சொல்கிறாங்க டாக்டர் என்கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த இஷ்யூக்கு அந்த டாக்டரே ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி ரைஸா வில்சன் வந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க இந்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின் செல்ஸ் எல்லாம் எங்கே கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கன்சர்ன் பீப்புள்ஸ் கிட்ட கரெக்டாக சிக்னேச்சர்லாம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட ப்ரொசீஜர்ஸ்லாம் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டால் நாங்கள் பண்ண ஆரம்பிப்போம் இதுக்கு முன்னாடி ரைஸா வில்சன் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நிறையா எடுத்துருக்காங்க அப்போக்கெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே ஆகலை இந்த தடவை மட்டும் சின்ன மைனர் எஃபெக்ட் வந்துருச்சு ஆனால் இது மாதிரி வர்றது வந்து ரொம்பவே ரேர் கேஸு இது வந்தாலும் கொஞ்ச நாளில் நேச்சுரலாகவே இது வந்து சால்வ் ஆகிடும் இது ரைஸா வில்சன்கே தெரியும் ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால எங்களோட கிளினிக் மேலே உள்ள நல்ல பேரை கெடுக்கிறாங்க தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டா நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் விளக்கம் அனுச்சிருக்காங்க ஸோ ரைஸா தேவை இல்லாமல் எதுக்கு நீங்களே போய் மூஞ்சை கொடுத்து இப்படி வாங்கி கட்டிக்கிறீங்க நல்லா இருந்து மூஞ்ச மறுபடியும் நல்லா இருக்கிறேன்னு போயிட்டு இப்போ அசிங்கமாக மாறிடுச்சா யாருக்கு லாஸு யோசிச்சு பண்ணுங்கம்மா ஓகே உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே தெரிவிச்சிட்டு போங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டேட் டேன்ட் பாய் பாய்